வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஎன்பிசி சக்ஸஸ் கைடு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது வனவிலங்கு பாதுகாப்பு திருத்த மசோதா 2021. இந்த மசோதா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னம்னா, ஒரு சிவிங்கி புலி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் சமீபத்தில் நம்ம இந்திய அரசு நிறைவேற்றிச்சு. என்ன அப்படின்னா, பிற ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து நம்ம இந்தியாவில் முற்றிலும் அழிந்துவிட்ட சிவிங்கி புலி அப்படின்னு சொல்லக்கூடிய சீட்டா இனத்தை கொண்டு வந்து இந்தியாவில் காடுகளில் வளர்த்து அதனுடைய இனப்பெருக்கத்தை தொடர் சங்கிலி முறையில் பெருக்கிறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அதுக்கு ஒரு நிலைக்குழு அமைத்து அதை ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வு செஞ்சு 10 தேசிய பூங்காக்களை அடையாளம் காணப்பட்டு ஒவ்வொரு தேசிய பூங்காக்களையும் எத்தனை எத்தனை சிவிங்கி புலியை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி செயல்படுத்தப்பட்டு, முதல் முறையாக மத்திய பிரதேசத்தில் உள்ள பால்பூர் குனோ தேசிய பூங்காவில் 8 சிறுத்தை புலிகள் வந்து சிவிங்கி புலி வந்து கொண்டு வந்து விடப்பட்டிருக்கு. இப்போ இந்த செயல் எதனுடைய அடிப்படையில் நடைபெற்றுச்சுன்னா, வனவிலங்கு இந்த திருத்த மசோதா இருக்குல்ல, இந்த மசோதாவினுடைய அடிப்படையில் தான் நடைபெற்றுச்சு. அப்போ நேரடியாக கேட்குறாந்தா சிவிங்கி புலி திட்டம் அப்படின்னு கேட்டால் எல்லோரும் எழுதிருவீங்க. ஏன்னா நான் சொன்ன கண்டென்ட் இது சிவிங்கி புலி எதனால் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, வனவிலங்கு பாதுகாப்பு திருத்த மசோதா. இன்டைரக்டாக கேட்டால் இந்த க்வெஸ்சன் தான் கேட்க முடியும். சிவிங்கி புலி நேரடியாக கேட்டாலும் இந்த வேடை உள்ளே எழுதலாம். வனவிலங்கு பாதுகாப்பு திருத்த மசோதா 2021 அடிப்படையிலும் எழுதலாம். அதே நேரத்தில் இந்த கேள்வியை கேட்டால் இந்த ஃபுல் டீட்டெயில் நீங்கள் எழுதியே ஆகணுங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, வரவிருக்கிற குரூப் 2 மெயின்ஸில் ரொம்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப 100% உறுதியாக சொல்லக்கூடிய க்வெஸ்சனுங்க. இதனுடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2021 ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு திருத்த மசோதாவை மக்களவையில் நிறைவேற்றியிருக்காங்க. இது என்ன காரணத்துக்காக நிறைவேற்றிருக்காங்க, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அழிந்து வரும் வனவிலங்குகள் மற்றும் தாவர உயிரினங்களில் மேற்கொள்ளப்படும் சர்வதேச வர்த்தகம், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, அது தொடர்பான ஒரு உடன்படிக்கையினை நடைமுறைப்படுத்த. ஒரு ஏன் வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு வேர்டு உள்ளே வந்திருக்குன்னா, நமக்கு நம்ம நாட்டில் ஒரு இனம் இருந்துச்சு, அது அழிஞ்சிட்டு அப்படின்னா அங்கேருந்து இங்கே கொண்டு வரணும். அதே இது பிற நாடுகள்லேயும் ஒரு இனம் இருந்தது அழிஞ்சிட்டு நம்ம இந்தியாவில் இருக்குன்னா, ஒரு சிறு எண்ணிக்கையில் அதை கொடுத்து அதனுடைய எண்ணிக்கையை பெருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யணும். இதுதான் அந்த வர்த்தகம், சர்வதேச வர்த்தகம் அப்படின்னு சொல்கிறதுங்க. இப்போ இதுதான் அதனுடைய நோக்கம். அழிந்து வரும் வனவிலங்குகள் மற்றும் தாவர உயிரினங்களில் மேற்கொள்ளப்படும் சர்வதேச வர்த்தகம் தொடர்பான ஒரு உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்த. செயல்பாடுகள் என்னென்ன செயல்பாடுகள்லாம் இதில் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய வனங்களில் ஆக்கிரமிப்பு, ஏற்றுமதி, இறக்குமதி, வர்த்தகம், உடைமை, பெருக்கம் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்த அரசுக்கு அதிகாரம். இந்திய வனங்களில் யாராவது ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்களா, அல்லது பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி அது சம்மந்தமான ட்ரேடிங் யாராவது பொசிஷன் வச்சுருக்காங்கன்னா, அது என்ன உடைமை, ஒரு நபர் உரிமம் பெற்று யானையை வளர்த்து வர்றார், அப்போ அதுதான் வனவிலங்கு தன்னுடைய உடைமையில் வச்சுக்கிறார். அடுத்து பெருக்கம், அந்த யானையை இனப்பெருக்கத்துக்கு உட்படுத்துகிறார், அது பெருக்கம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறதுக்கு அரசுக்கு முழு அங்கீகாரம் இருக்குது அப்படின்னு இந்த மசோதாவில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக உயிரினங்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு அனுமதி வழங்க, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கு ஃபுல் ரைட் கொடுக்கறதுக்காக இந்த மசோதா. அடுத்து ஒரு மேலாண்மை ஆணையம், மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, செய்யக்கூடிய செயல் இது தேவையா, இது எதுக்காக செய்யணும், அந்த விஷயங்கள்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறக்கு. அடுத்து அரசுக்கு ஆலோசனை வழங்க அறிவியல் ஆணையம் அமைக்க. அது என்ன அறிவியல் ஆணையம் அப்படின்னா, ஒரு சயின்டிஃபிக்கான விஷயங்களை ஆராய்ஞ்சி ஒரு பரிந்துரை கொடுக்கறதுக்காக. ஒரு விஷயம், ஒரு சிவிங்கி புலி கொண்டு வர்றோம் அப்படின்னா, ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை உள்ள பகுதிகளில் எவ்வளவு சிவிங்கி புலியை கொண்டு வந்து விடலாம். இப்போ குனோ தேசிய பூங்காவில் 21 தேசிய சிவிங்கி புலிகளை வளர்க்கலாம், அந்த அளவுக்கு அது அந்த ஏரியா போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் அது இந்த மாதிரி அறிவுபூர்வமான விஷயங்களை சொல்கிறதுக்காக அறிவியல் ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மசோதாவினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, பாதுகாக்கப்பட்ட பகுதியை மேலும் சிறப்பாக நிர்வகிக்க. பாதுகாக்கப்பட்ட பகுதினா என்னெல்லாம் இருக்குது, தேசிய பூங்கா இருக்குது, வனவிலங்கு சரணாலயம் இருக்குது, இது போக பல்வேறு விஷயங்கள் இருக்குது. தேசிய பூங்காவுக்கும் வனவிலங்கு சரணாலயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வனவிலங்கு சரணாலயம் அப்படிங்கிறது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி தான். அதில் மனிதன் நுழைவது சில உரிமங்களுடைய அடிப்படையில் அனுமதிக்கப்படுகிறது, சுற்றுலா அனுமதிக்கப்படுகிறது, சில விஷயங்கள் வந்து அனுமதிக்கப்படுகிறது. இதே இது தேசிய பூங்காக்களில் 100% மனிதனுடைய இடையீடு வந்து தடுக்கப்படுகிறது. எந்த ஒரு விஷயமும் அங்கே மனிதனுடைய இடையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இதுதான் இது மெயினான வித்தியாசம், அதாவது பாதுகாக்கப்பட்ட பகுதிகள்னா தேசிய பூங்காக்கள், வனவிலங்கு சரணாலயங்கள். அதற்கு அடுத்ததாக வனவிலங்குகளை கொன்று தயாரிக்கப்படும் சால்வை, அழகு சாதன பொருட்கள்
போன்றவற்றை புறக்கணிக்க விழிப்புணர்வு ஏற்படுது. வனவிலங்குகளை கொன்று தயாரிக்கப்படக்கூடிய கம்பளியாக இருக்கலாம், இல்லது பர்டிகுலர் விஷயங்களாக இருக்கலாம், அடுத்து காஸ்மெட்டிக்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே புறக்கணிக்கணும். அது சம்மந்தமான வேலிடான ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள மோதலை தவிர்த்து ஒருங்கிணைக்க. அது என்னங்க, வளர்ச்சி சுற்றுச்சூழல் ரெண்டுக்கிடையே மோதல் என்ன இருக்குது? வளர்ச்சி அப்படின்னா ஒரு நாடு தொழில்மயமானதான் அந்த நாடு வளரும், சுற்றுச்சூழல் தொழில்மயமானால் சுற்றுச்சூழல் மாசுபடும். இப்போ இந்த ரெண்டு விஷயமும் ஈக்குவலண்டாக நமக்கு தேவை. ஏன் அப்படின்னா வளர்ச்சியும் வேணும், சுற்றுச்சூழலும் கெட்டுப்போகக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், ரினியூவபிள் எனர்ஜி நம்ம பயன்படுத்தணும், சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தணும். அப்போ வளர்ச்சி இருக்க வேண்டியதான், ஆனால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் வளர்ச்சி இருக்கணும். இந்த விஷயங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு. அடுத்து பிடிபட்ட உயிருள்ள விலங்குகளை சிறந்த முறையில் கவனிப்பு. ஒரு வனவிலங்கு மனிதன் வாழக்கூடிய பகுதியில் வந்திருக்கு, அதை பிடிபட்டிருக்கு அப்படின்னா அது சிறந்த ஒரு எந்த அதனுடைய நேச்சருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாத வகையில் அதை கொண்டு காட்டுக்குள்ளே விடணும் அப்படிங்கிறது. அடுத்ததாக கைப்பற்றப்பட்ட வனவிலங்கு பாகங்கள் தயாரிப்புகளை அப்புறப்படுத்த. நிறைய டைமில் கப்பல் துறைமுகங்கள்லையும் ஏர்போர்ட்லையும் கடல்வாழ் உயிரினங்கள், அடுத்து வனவிலங்குகள், இதனுடைய அதனுடைய நேரடி ஏற்றுமதியோ இல்லை அதனுடைய பாகங்களோ கொல்லப்பட்ட பாகங்களோ கிடச்சிதுன்னா அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லுது. அதுக்கு அடுத்தால வனவிலங்கு இனங்களை பட்டியலிடும் அட்டவணைகளை திருத்தம் செய்ய. எதெல்லாம் வனவிலங்கு அப்படிங்கிற அந்த ஷெட்யூல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணுது, அந்த ஷெட்யூலில் நம்ம மாடிஃபை பண்ணுறோம். ஏன் அப்படின்னா கரண்ட் டேட்டில் நிறைய விஷயங்கள் வந்து அழிந்து போகும் இனங்கள் இருக்குது. ஏன்னா அது வனவிலங்குன்னு நம்ம ஷெட்யூல் பண்ணலனா அது நம்மளால் அதனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியாது. இந்த விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா அப்போ கட்டாயமாக அந்த ஷெட்யூலை நம்ம மாடிஃபை பண்ணி ஆக வேண்டியிருக்கு. அடுத்து வனவிலங்கு உரிமம் சம்மந்தமாக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த மசோதாவில் இடம்பெற்றிருக்கு. மத்திய அரசு நிர்ணயித்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உரிமை சான்றிதழ் வைத்திருக்கும் ஒருவரால் உயிருள்ள யானைகளை விற்பனை செய்யவோ அல்லது கொண்டு செல்லவோ அனுமதிக்கிறது. அதாவது கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணாங்களோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்பட்டு, நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதை வச்சிருக்கிறதுக்கான லைசன்ஸ் வச்சுருப்பாங்கள்ல உரிமை சான்றிதழ், அதை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் உயிருள்ள யானையை விற்பனை செய்யவோ அல்லது கொண்டு செல்லவோ அனுமதிக்கிறது. இது இந்த மசோதாவினுடைய பிரிவு 27 சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இது அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை அவரோட இஷ்டப்படி செஞ்சால் தான் அதை ப்ரீட் பண்ணி அதை டெவலப் பண்ண முடியும். வெறுமனே வச்சுருக்கிறதுனால மட்டும் அதை டெவலப் பண்ண முடியாது, அதனுடைய இனமும் அழிந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இது கொண்டு வந்திருக்கு. அதற்கடுத்ததாக மாநில வனவிலங்கு வாரிய நிலைக்குழு அமைக்க அனுமதி வழங்கியிருக்கு. ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைக்குழு ஒன்றை அமைச்சு அப்பப்போ ஆய்வு பண்ணி வனவிலங்குகளுடைய பாதுகாப்பு மற்றும் மேம்பாடை உறுதி செய்யணும் அப்படின்னு இந்த மசோதா சொல்லியிருக்குங்க. அப்போ இந்த மசோதா ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், வரவிருக்கிற எக்ஸாமில் 100% கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய க்வெஸ்சன். வனவிலங்கு திருத்த பாதுகாப்பு திருத்த மசோதா 2021, காடு சம்மந்தமாக, சுற்றுச்சூழல் சம்மந்தமாக, வனவிலங்கு சம்மந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லேருந்து 4 பாயிண்ட்ஸ் கட்டாயமாக எழுதிருங்க. என்னதெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வனவிலங்கு பாதுகாப்பு திருத்த மசோதா 2021 மக்களவையில் நிறைவேறியிருக்கு. அடுத்து அதனுடைய நோக்கம் என்ன, அழிந்து வரக்கூடிய வனவிலங்கு மற்றும் தாவர உயிரினங்களில் சர்வதேச வர்த்தகம் சம்மந்தமாக ஒரு உடன்படிக்கை கொண்டு வர்றோம். அதுக்காக என்ன பண்ணுறோம், ஆக்கிரமிப்பு, ஏற்றுமதி இறக்குமதி, வர்த்தகம், உடைமை, பெருக்கம் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துறது கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் ரைட். அடுத்து ஏற்றுமதி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கணும், மேலாண்மை ஆணையம் அமைக்கணும், அரசுக்கு ஆலோசனை வழங்க ஒரு அறிவியல் கமிட்டி ஒன்று ஆரம்பிக்கணும். அடுத்து சிறப்பு அம்சம் என்னென்னா பாதுகாக்கப்பட்ட பகுதியை மேலும் சிறப்பாக மேனேஜ் பண்ணணும், வனவிலங்குகளை கொன்று தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்டையும் யூஸ் பண்ணாத அளவுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அடுத்து வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உள்ள விஷயத்தை அந்த ஃபைட்டிங், அந்த வித்தியாசம், அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணி கொண்டு வரணும், அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு. பிடிபட்ட வனவிலங்குகள், அதாவது மனித குடியிருப்புகளை நுழைஞ்சிருக்கும்ல அந்த வனவிலங்குகளை பத்திரமாக பாதுகாக்கணும். அடுத்து கைப்பற்றப்பட்ட வனவிலங்கு பாகங்க தயாரிப்புகளை என்ன பண்ணணும், வனவிலங்கு சம்மந்தமான ஒரு பட்டியலை அடுத்து திருப்பி மாடிஃபை பண்ணணும். வனவிலங்கு உரிமம் வச்சிருக்க ஒருத்தர் யானையை கொண்டு செல்லவோ அல்லது விற்பனை செய்யவோ செய்யலாம். மாநிலம் ஒவ்வொன்றும் அதுக்குன்னு உரிய வாரிய நிலைக்குழு ஒன்று அமைக்கணும். இதுதான் இந்த 2021 இந்த மசோதாவினுடைய ரொம்ப முக்கியமான விஷயங்க. மறக்காமல் ஒரு டைமுக்கு 2 டைம் வீடியோ கேட்டுக்கோங்க, உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வரவிருக்கிற குரூப் 2 மெயின்ஸில் நம்மளுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. நன்றி நண்பர்களே.